ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நொங்கு வெட்ட போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து நான் பிறந்த ஊர், கிராமந்தான், ராம்நாத் டிஸ்ட்ரிக்கு. இப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு புளியம்பழம்லாம் இருக்குது, எங்களோட மரம் இருக்குது. இது ஃபுல்லாக எங்கள் இடம் தான், அதாவது அப்பாவோட இடம். பனைமரம் எல்லாமே வந்துட்டு எங்கள் அப்பாவோடது தான். இப்போ வந்துட்டு புளியம்பழம் உளிப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நொங்கு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் சரிம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு பனைமரத்துக்கிட்ட போனோம். அங்கே வந்துட்டு ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணறு வந்துட்டு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இருந்தது. இப்போ தண்ணி இல்லாமல் இருக்குது. அதை சுற்றி பார்த்திங்கன்னா பிறண்ட செடியாக இருந்துச்சு. சரி, நம்ம பறிச்சிட்டு போய் வீட்டில் ஊண்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிருக்கேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த சைட்லாம் வரும்போது ரொம்ப பயமாக இருக்கும். ஃபுல்லாமே செடி கொடி மரம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தா ரோடு போட்டாங்க, ஃபுல்லாக வண்டி எந்நேரமும் போயிட்டு தான் இருந்துச்சு. இப்போ அந்த அண்ணா வந்துட்டு கத்தி கம்பை வச்சு அறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க, ஆனால் முடியலை. அதுக்கப்புறம் வந்துட்டு மரத்துலேயே ஏறி வந்துட்டு பறித்தாங்க. இது பாருங்கள், பாம்பு புத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது பாம்பு பொந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது வந்துட்டு அதோடய சைஸை பார்த்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு மரத்தில் ஏறிட்டாங்க. ஏறி மேலேருந்து வெட்டி போட்டாங்க. அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து என்னோடய தங்கச்சி பையன். நொங்கு எடுக்கிறதுக்காக அந்த வாளியும் அந்த கட்டைப்பையும் அந்த இதை எடுத்துகிட்டு வரான். அங்கங்கே வந்துட்டு விழுந்துருச்சு. இப்போ அந்த அண்ணா இறங்கி தான் வந்து எங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ மொங்கு வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்காக அதை வந்து சீச்சு கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இனி வந்துட்டு பழம் வர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. நொங்கு குடிக்கவே தெரில, இருந்தாலும் வந்து ஒரு ஆசையில் வந்துட்டு குடிச்சிட்ருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒன்று ரெண்டு வந்துட்டு இந்த பூச்சி மாதிரி இருந்துச்சு. இது பாருங்கள் புளியம்பழம், இதுதான் எங்களோட புளிய மரம். புளியெலாம் உளிப்பியாச்சு. உளிப்பிட்டு தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நொங்கு வெட்ட போனோம். அங்கே இருக்கிறது வந்துட்டு கோயில் தான். அது வந்து திட்டுக்கோட்டை முனியப்ப சாமி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப துடிப்பான தெய்வம். பாப்பாவுக்குமே வந்துட்டு நொங்கு சாப்பிட தெரில. அதோடு வந்துட்டு அந்த அண்ணா தான் எடுத்து கொடுத்தாங்க. குடிச்சிட்டு இருந்தோம். ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நிறையா நொங்கு சாப்பிட்டேன். ஒரு மரத்தில் வெட்டி எல்லா நொங்கையும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு நிறையா செம்பரி ஆடு வந்துச்சு. எல்லாம் வந்துட்டு புளியமலத்தை வந்துட்டு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு விரட்டினோம். எவ்வளோ ஆடு இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து நொங்கு சீசன். உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கி சாப்பிடுங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நாங்கள் விரட்டவுமே அந்த அண்ணாவோட சைக்கிளை வந்துட்டு சாய்ச்சி விட்டுட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் அண்ணா இன்னொரு மரத்தில் வெட்டித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதோடு வந்துட்டு இப்போ ரெண்டாவது பனை மரத்தில் ஏறாங்க. ஆனால் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. நம்மளுக்கு பிடிச்சது வந்துட்டு கஷ்டப்பட்டாலும் அது வந்து நம்மளுக்கு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களும் ரிஸ்க் எடுத்து தான் வந்துட்டு மரத்தில் ஏறி வெட்டி கொடுத்தாங்க. இப்போ வந்துட்டு அந்த மரத்தில் வந்துட்டு நிறைய ஓலை இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நொங்கு வெட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலையெல்லாம் தேவையில்லாத ஓலையெல்லாம் வந்துட்டு வெட்டி விட்டுட்டுருந்தாங்க. எங்கள் ஊர்லேருந்து கூட வந்துட்டு இந்த நொங்குலாம் வெட்டி சாப்பிட மாட்டாங்க. வெளியூர் பசங்க தான் வந்துட்டு நொங்கு வெட்டி சாப்பிட்டு அந்த பனைமரம் அழகாக இருக்கும், அதுக்கு இடையில நின்றுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போனாப்ல. இப்போ பாருங்கள் மொங்கு வெட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா மொங்கு கீழே விழுந்துருச்சு. இப்போ கீழே வந்துட்டாங்க. வந்துட்டு தேவையில்லாத சின்ன சின்ன கிட்டி அப்படின்னு சொல்லாங்க, சின்ன சின்னதாக இருக்கிறது, அதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அவங்க மட்டும் எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. அவங்களும் வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய நொங்கு சாப்பிட்டோம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.